வணக்கம் மக்களே, நான் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில், யாழ்ப்பாணத்தில் வீட்டை நிற்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையுமானாலும் சிவாசுயில் ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சனிக்கிழமைக்கு என்ன வீடியோ போடுறேன்னு தெரியல. ஏன்னா நான் மைண்டில் வச்சுருந்த கன்செப்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கன்செப்ட், அது எடுக்க தொடங்கிட்டேன். நான் நிச்சயம் விட கொஞ்சம் காலனியில் கூட எடுக்குது. அப்போ கிட்டடியில் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு என்ன செய்யலாம், என்னென்னா சனிக்கிழமை காலம்பரை ஷூட் பண்ணுறேன்னு இருந்துட்டு காலம்பரை கொஞ்சம் வேலையில் என்ன அப்புறம் ஒரு கேஷுவலான வீலோ கூட கனகாலமாக நான் மைண்டில் வச்சுருந்த ஒரு கன்செப்டையும் உள்ளே சேர்த்து ஒரு காணொளி வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது செய்வோம் என்று தான் பிளான் பண்ணியிருக்கிறார். அதுக்கு நாங்கள் முதலாக சூப்பர் மார்க்கெட் போகணும். ஸோ வாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வருவோம். எங்கே போகிறோம், கடைக்கு போகிறோம். வாங்கிட்டு வந்தாச்சு. அப்ப என்ன சாமான் பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்த மாதிரி சிக்கன் தான். எதுக்கு நீ ஊர்கோ கடையில் வாங்காமல் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா, முழு கோழியை வாங்கிட்டு வந்து நான் முழு கோழியை நாசம் பண்ண விடாமல் ஒரு சின்ன பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சரி, ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டோக்கை தட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏர் ஃப்ரையர் குக்கிங் அண்டு ரெண்டு மூணு சேனல்ஸ் பார்த்தேன். அது எப்படினா ஷார்ட் ஃபார்மில் இப்போ ஏர் ஃப்ரையர் எண்ணங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் இல்லாமல் கரண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு அடுப்பு மாதிரி ஒரு கன்செப்ட் அது எங்கள்கிட்ட வீட்டில் இருந்தது. இப்போ அவியல் என்ன செய்யணும், இந்தியன் கறிகள் தொடக்கம், பாஸ்தா, சோறு பேக் பண்ணுறது, இப்படி எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையர் வச்சு செய்திருந்தவன். அப்போ எனக்கும் இந்த சிவாசுவில் எப்பயும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் லாங் ஃபார்ம் வீடியோன்னு தானே போடுறேன், நடுவுக்கில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ரீல்ஸ் அல்லது டிக்டாக் மாதிரி ஒன்று செய்யணும்னு கனகாலமாக ஆசை இருந்தது. அப்போ அதுக்கு என்ன செய்வோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட நல்லா பிடிக்கும், அதே மாதிரி சமைக்கவும் ஓரளவுக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். குக்கிங்ன்றது கட்டாயமாக ஒரு ஆளுக்கு இருக்க வேண்டிய ஒரு எசென்ஷியல் ஸ்கில்ன்னு நினைக்கிறாள் தான் நான். அப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சிக்கனை வச்சு இன்றைக்கு ஒரு ஏர் ஃப்ரையர் ரெசிபி செய்ய போகிறேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸும் கேட்க போகிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்ட்டு அவங்களையும் கொடுத்துட்டு, அண்ட் இது சக்ஸஸ் ஆகிச்சேன்டா ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு ஏர் ஃப்ரையர் குக்கிங் வீடியோ ஷார்ட் 60 செகண்டுக்குள்ளே எப்படி செய்கிறேன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முக்கியமாக தேவை இந்த சிக்கன் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே வீட்டில் இருக்க சின்ன சின்ன சாமான்கள் தூள் பேப்பர் தூள் இதுகளை வச்சுக்கொண்டு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ பார்த்தோம்டா, இதுதான் அந்த சாமான் ஏர் ஃப்ரையர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓகே சிக்கன் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயாக இது இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு தேவையானதுகளை போட்டுட்டு வச்சுட்டு இது கரண்டில் வேலை செய்யும். இதில் என்ன டைமுக்கு எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்து விட்டா சரி, இது வேலை செய்து அப்படியே ஹீட் பண்ணி தரும். இப்போ நான் இதில் போடுறது, இது மேக்ஸிமம் எங்களோட வீட்டில் நாங்கள் பார்த்து வாங்கிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்குன்னு தான் மெயினாக வாங்கினாங்களா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒர்க்காகவும் செய்யலை. இந்த சிக்கன் அதுகளை தான் போட்டு அக்கா மேற அந்த லெக் பீஸ் அதுகள் செய்வேன். நான் இதில் தான் இந்த சிக்கனை செய்ய போகிறேன். இல்லை கணக்கு உணவு செய்யலாமென்றாலும் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது இந்த லைம் சிக்கன். கொஞ்சம் புளிப்புச்சுவையோட அந்த சிக்கன் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஹெவில்ஸ் என்ற பிராண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிராண்ட் கிண்டண்டாண்டு கேட்பீங்களா, அவங்களோட பார்ட்னர்ஸ் பண்ணி எனக்கும் ஆசை தான். ஆனால் 500 வீக் எல்லாம் அது தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு தான் கூட பேர் பார்த்தா நான் இந்த ஹெவில்ஸ் லேம்ஸோடையும் பிராண்ட் கண்டென்ட் பண்ணலாம். சரி வாங்க, இதை ப்ரிப்பேர் பண்ண தொடங்குவோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஜோல் சமையல் என்ற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எடுக்கிற இடம். அதை நாங்கள் ஆட்டே போட்டு இப்போ எங்களோட குக்கிங் சேனலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ முதலாவது சிக்கன் பிரஸ்ட் பீஸ் இருக்குது. இதை என்ன செய்யணுமெண்டா, இதை ரெண்டாக்கி சின்ன கட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டில் பையில் இருந்து வழியில் வா, பையில் இருந்து வந்துட்டு இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்படி இப்படி வெட்டி ரெண்டு பீஸாக எடுத்து சின்ன சின்ன நடுவுகள் எல்லாம் மசாலாக்கள் போடுற மாதிரி வெட்டுவோம். வாங்க. இப்போ பார்த்தோம்னா, நான் அந்த சிக்கன் பீஸில் ஒன்றை ஃபுல்லாக போன்லெஸ் ஆகி இப்படி ஸ்கொயராக வெட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்றையும் ஸ்கொயராக எடுத்திருக்கேன். நான் பேக் போனை வச்சுருக்கேன். இது ரெண்டுமே செஸ் பீஸ். ஏன் ஒன்றுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மட்டும் எடுக்கலையேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேரிஷன். எப்படி என்ன கம்பேரிஷன் என்று கேட்பீங்க தானே, எப்படி ஏன்டா போனோட வச்சா அவ்வளோத்துக்கு எப்படி வருது, போன் இல்லாமல் வச்சா எப்படி வருதுன்ட்டு.
ஸோ இப்போ பார்த்தோம்டா, ஸோ இப்போ பார்த்தோம்டோம், இப்போ பார்த்தோம்டா எங்களோட ரெண்டு சிக்கன் பீசஸும் ரெடி எல்லோ. இப்போ நாங்கள் செய்து வச்சது அடுத்ததாக என்ன செய்யணும்டா, இதோ கொஞ்சம் மசாலாக்கள் போடணும், முக்கியமாக உப்பு. இப்போ இதெல்லாமே உங்களுக்கு எனக்கும் தெரியாது, நானும் குத்துமதிப்பேன், அது ஃபுல்லாக இதாண்டு மட்டும் போடுறேன். இப்போ எங்கள்கிட்ட என்ன மசாலாக்கள் வீடுகளில் இருக்குதோ உங்களோட ரூம்களில், நீங்கள் அதுகளை போடுங்க. இப்போ நான் உப்போட மிளகு தூள் இடித்தேனா, ஸோ அதையும் எடுத்து மிளகு தூள் நான் அந்த இதாக இடிக்கல, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இடிச்சிங்கண்டா. ஓகே, அண்ட் இது ஒரு குக்கிங் சேனல் இல்லை, இது நான் செய்கிறத உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுண்டு, ஃபைனலாக சாப்பிட்றாக்கள் சொல்லுவேன். ஸோ டபுள் சைட் ரெண்டு சைடும் திருப்பியும் போடுவோம். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள், ஸோ இதை நல்லா கலர் வேணும். ஸோ இவ்வளோத்தையும் செய்து இதை நல்லா இதில் இப்போ பிரட்டுவான் பிரட்டிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு இதாண்டிட்டேன். நான் பார்த்த வீடியோவில் இதில் ஹனி எல்லாம் விட்டுருந்தவன், பட் நான் அதில் கொஞ்சம் மாறுதல் செய்து நான் ஒரு லைம் சிக்கன் மாதிரி செய்ய போகிறேன், கொஞ்சம் புளிப்பு ஏற்ற மாதிரி. இப்போ அதுக்கு என்ன செய்யணுமெண்டா, உங்கள்ட்ட லைம் ஜூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைமை லைட்டாக விடுங்க, கூடவாக விட தேவையில்லை, ஒரு சரியாக கொஞ்சமாக விட்டுட்டு அதையும் சேர்த்து செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு வேணுமெண்டா இந்த எண்ணெயை மேலால் ஒருக்கா தடவி விடலாம், ஆனால் உங்களோட வீட்டை எண்ணெய் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குன்னா எப்படின்னா, இப்படி வீட்டில் யாராவது சீஸ் அல்லது பட்டர் வாங்கி வச்சுருந்தா நீங்கள் அதை ஆட்டையை போடலாமெண்டா, ஆட்டையை போடுங்க. இதை யாரும் சமைக்கிறதுக்கு வீட்டை வாங்கி வச்சுருந்துருக்குன்னு நாங்கள் எடுத்தாச்சு. இந்த சீஸையும் எடுத்து இதோடு சேருங்க. ஓகே, இப்போ இந்த சீஸை இப்படியே ஃபுல்லாக போட தேவையில்லை, நீங்கள் இது ஸ்லைஸ் சீஸ் அந்த வழியாக. நான் என்ன செய்கிறேன்னா சின்ன சின்ன க்யூப் பீஸாக வெட்டிட்டு இதுகளுக்கு நடுவுக்குள்ள வச்சு விட போகிறேன். ஸோ என்ன நடக்குமென்னா அது ஹீட் ஆகிக்க அது உருகி அந்த இதோட ஜாயின் ஆகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி வந்து நிற்குது. ஸோ இப்போ இதை நாங்கள் இந்த ஏர் ஃப்ரையருக்கு வைக்க போகிறோம். ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ எல்லாமே உள்ளே வச்சிடும், உள்ளே வைக்க போகிறோம். ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், இது சீரோ ஆயிலாக இருக்காது, ஏனென்றால் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஆயில் வரும். நான் விளாடுவேன் இதுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இதை இப்படி ஒரு ப்ரஷ் மாதிரி ஏதாவது ஒன்றில் இப்படி தொட்டுட்டு இதை இப்படி மேலால் ஒருக்கா கோட் பண்ணி விடுங்க. ஓகே, இதுக்கா தொட்டுட்டு அவ்வளோ மட்டும்தான். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, நான் ஜூஸ் பண்ணேன், இதுக்குள்ள விட்ட அளவு தான் ஜூஸ் பண்ணினேன். இதை உள்ள வச்சுட்டு நாங்கள் டைமரில் 20 நிமிஷம் விட்டுட்டு 200 பாகையில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா வெயிட்டிங் கேம் ஸ்டார்ட்ஸ். 20 நிமிஷத்துக்கு பிறகு வந்து எப்படி உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே தான் பெறப்போகுது. ஸோ முடிய போகுது டைம். இப்போ இந்த முடிஞ்சவொன்று நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இப்போ ஒரு பக்கம் தானே ஏர் ஃப்ரை, ஏர் ஃப்ரைன்றது இந்த காற்றால் தானே உண்மையாக ஃப்ரை பண்ணுது. அப்போ ஒரு சைட் இருக்குது, மற்ற சைட் திருப்பிட்டு அங்காலையும் ஒரு 10 நிமிஷம் போடணும், அதுக்கு பிறகு தானே இது ஃபுல்லாகும். பார்த்திங்கன்னா நின்றுட்டு இப்போ நாங்கள் உடனே ஓப்பன் பண்ணுவோம். வா, நைஸ் கலர் டெண்டராக இருக்குது. நான் இந்த வாசத்துக்கு போட்டது இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கருவாக விழுந்துட்டு அது ஏதாவது பிழைக்க வைக்கதா தெரியல. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதை அப்படியே திருப்புவோம் மற்ற சைடுக்கு ஃபுல்லாக. இந்த ஒரு சைடு தானே முதல் வந்து இருக்கு, இப்போ மற்ற சைடும் ஃபுல்லாக வேகணும். இதாண்டிட்டு அப்போது நாங்கள் விட்ட மாதிரியே ஒரு கொஞ்சம் எண்ணெய் பாருங்கள், இதுக்குள்ள எண்ணெய் இருக்கிறதே தெரியாது. இதை எங்கள்ட ப்ரஷ்ஷோ ஏதோ ஒன்றால் எடுத்து இந்த பக்கமும் ஒருக்கா நல்லா கோட் பண்ணி விடுவேன். இது இந்த இதுக்கு மட்டும்தான், இது நானும் ஆட் பண்ணுற ஸ்டெப் எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு தெரிய, இது ஒரு லைம் சிக்கன் புளிப்பு சிக்கனாக இருக்கணுமென்ற ஒரு காரணத்துக்காக இதுக்குள்ள நான் கொஞ்சம் தேசி புளியையும் புளிஞ்சுட்டு இந்த தேசி புளியையும் இதே மாதிரி கோட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்ட்டா இதை திரும்பவும் வச்சுட்டு உள்ள இந்த முறை அது ஏற்கனவே அந்த சைட் வழிக்கையும் பேகி இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு
விட்டுட்டு ஆன் பண்ணி விடுறேன். ஸோ இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா மட்டை சைட்டும் அவிஞ்சு முடிய போது, ஃப்ரை ஆகி முடிய போது, காற்றுல சமைச்சு முடிய போது நல்ல வாசம் உண்டு வருது தான். ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுது, டேஸ்டாக இருக்க போகுதுன்றதான் கேள்வியாக இருக்க போகுது. ஏனெண்டா அதை நான் திருப்பிக்க பார்த்தனா நான் கொஞ்சம் கூட நின்றுட்டேன். ஆனால் நின்ற உடனே துறக்காமல் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளேயே விட்டுட்டு துறப்பேன். நம் போன முறை திருப்பிக்க பார்த்தனா அந்த மிளகாத்தூள் கூட போட்டோம் போல் இப்போ அதுகள் கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தேன். பார்ப்போம் சும்மா. ஓகே, ஒன் ஹாட் டூ. ஐயோ நான் எடுக்க லைட் லைட்டாக பிஞ்ச பார்ட்ஸும் இருக்கு. எங்களோட ஏர் ஃப்ரைட் சிக்கன். ஸோ இது எலும்பு பார்க்க முடியாத மாதிரியா மாற்றி வச்சோம்னா நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். இல்லை நான் பிஞ்சிருக்கிறேன், பட் இதான் எங்களோட ஏர் ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதில் கடைசி திரும்ப தேசிக்க என்னென்னா இது ஒரு லைம் சிக்கன். ஸோ லைட்டாக அதையும் விட்டுட்டு ரெண்டு சைடுக்கும் அவ்வளோதான். நாங்கள் இப்போ இதை கொண்டு போய் டாக்டர் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்பேன். இப்போ பார்த்தீங்கடா செஞ்சிருவாங்கடா சொல்றா. என்னென்ன மசாலா போடுறதுல இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. இஞ்சியை நான் போடல, இதோ ஒன்று கூட பார்க்கலாம். வெந்திருக்கேன்ல, இன்னும் நல்லா இருக்குன்னுடா. தொட்டுக்கிறதுக்கு சோஸ் மயோனைஸ் இருந்தால் பெஸ்ட். இப்போ பார்த்தீங்கடா அப்போ எங்கள்கிட்ட மிஷன் சக்ஸஸ் ஆகிட்டு நல்லா வந்திருக்கா, ப்ளூரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா. சாப்பிடு, எப்படி இருக்கு? உண்மையா நல்லா இருக்க சும்மா சொல்றியா? உரைக்கு இல்லையா? அப்ப உனக்கு நாங்க சாப்பிடுவோம். உள்ள வந்து வெளியில விளையாட்டுல தான் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன் போல, பட் செக் பண்ணிக்கு நல்ல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒவ்வொரு குழந்தைமையும் ஒரு ஷோர்ட்ஸாக ஏர் ஃப்ரை குக்கிங் போடுவோமா வேணாமா? முழுக்காம குழந்தை சொல்லி இருப்போங்க. அண்ட் இதே மாதிரி செய் பார்த்து அப்படி சொல்லுங்க. அடுத்த சனிக்கிழமை இன்னொரு வித்தியாசமான வீடியோ கல்லது சந்திப்பேன். அண்ட் தென் பாய்.